கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 30. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11. தேவ பக்தி வீண் வார்த்தையிலும் அசுத்தமானதிலும் வாக்குவாதங்களிலும் அவபக்தியினாலும் புரட்சியினாலும் உண்டாகுவதில்லை. கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இவை யாவும் முற்றிலும் அகற்ற வேண்டும். இதன் மூலம் நாம் அனுதினமும் தேவனிடம் நாம் செய்த பேசின குற்றமான காரியம் எதுவாக இருப்பினும் அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்படைய வேண்டும். அனுதினமும் நம் குற்றங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு அவர் கிருபை நாடி நாளுக்கு நாள் தேவ பலத்தினால் சோதனைகளை மேற்கொள்வோமேயானால் நியாயத்தீர்ப்பிலே கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். 1 பேதுரு 1:13-15 என்பதே ஆமேன்.